நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. மோசடிக்கு உடந்தையாக இருந்த சென்னையைச் சேர்ந்த காவல் ஆய்வாளரும் கைது. ஆடி மாத பிறப்பை தொடர்ந்து வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அள்ளி தெளிக்கும் நிறுவனங்கள். கடைகளை திறந்ததுமே ஆடைகளை ஆர்வத்துடன் வாங்கி குவிக்கும் மக்கள். புதிய உச்சத்தை தொட்டது ஆபரண தங்கம். சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 55,360 விற்பனை. மாட்டுத்தாவணி சந்தையில் மல்லிகை விலை கிலோ 600 ரூபாயாக உயர்வு. ஆடி மாத திருவிழாக்களால் ஒரே வாரத்தில் இருமடங்கு உயர்ந்த பூக்களின் விலை. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை. கேரளா, கர்நாடகாவில் 3 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என கணிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,910 கனஅடியாக உயர்வு. ஒரே நாளில் 3 அடி வரை உயர்ந்த நீர்மட்டம். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்திப்பு. மத்திய பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வலியுறுத்தியதாக தகவல். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பருவமழை தீவிரம். கபினி அணை நிரம்பிய நிலையில் 40,000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றம். தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழையால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தா அணை நிரம்பியது. அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் உபரிநீராக வெளியேற்றம். இலங்கை அதிபர் தேர்தல் தேதியை மாத இறுதிக்குள் வெளியிட ஏற்பாடு. செப்டம்பர் 17 தேதிக்கு பிறகு வாக்குப்பதிவை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னையில் கடந்த வாரம் 40 ரூபாயாக இருந்த 1 கிலோ தக்காளி இந்த வாரம் 90 ரூபாயாக அதிகரிப்பு. மழையால் வரத்து குறைந்ததே காரணம் என வியாபாரிகள் விளக்கம். தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும். கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மழை தொடரும் என அறிவிப்பு. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 40,000 கனஅடியாக உயரும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. செங்கடலில் தாக்குதலை தொடரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். சரக்கு கப்பல் மீதான ஏவுகணை தாக்குதலின் காட்சி வெளியீடு. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் கட்சி எப்போதும் எதிர்த்து வந்ததாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி தலைமையிலான அரசுதான் ஓபிசி பிரிவினருக்கு அரசியல் சாசன உரிமைகளை வழங்கியதாகவும் கருத்து. சூறைக்காற்று காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2,500 விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தம். தெற்கு மன்னார் வளைகுடா மற்றும் வங்கக்கடலில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.